ஹாய் ஜான்சி, சுலபமான முறையில் சட்டையை அயன் பண்ணுவது எப்படி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வழக்கமா நம்ம செய்யற மாதிரி இல்லாம ஒரு டிஃபரெண்டான ஷார்ட்கட் மெத்தட்ல அயன் பண்ணோம்னா, வழக்கமா நம்ம ஒரு சட்டையை தேய்க்கிறதுக்கு 5 மினிட்ஸ் ஆச்சுன்னா 2 மினிட்ஸ்ல வேலையை முடிச்சிடலாம். தினமும் மகனுக்கு யூனிஃபார்ம் ஷர்ட்டு என் ஹஸ்பண்ட் இந்த மெத்தட்ல தான் அயன் பண்ணி கொடுப்பாங்க. இப்ப நான் எப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னால நம்ம சேனல் லாஸ்ட் சான்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாத்தீங்கன்னா, வழக்கமா நம்ம ஷர்ட் அயன் பண்றோம்னா இப்படி போட்டு நம்ம இந்த சைடு தனியா தேய்ச்சிக்குவோம், அப்புறம் ஃப்ரண்ட் சைடு போட்டு இந்த பக்கம் தனியா தேய்ப்போம், அப்புறம் அந்த பக்கம் தனியா தேய்ப்போம், அடுத்தது கைகளை தேய்ப்போம், கடைசியா மடிச்சு வச்சு ஒரு வாட்டி தேய்ப்போம். அப்படிலாம் இல்லாம ஈஸியான ஒரு மெத்தட்ல எப்படி எல்லா பக்கத்தையும் அயன் பண்றதுன்னு நான் இப்ப சொல்ல போறேன். இப்போ நான் சட்டைக்கு மேல் பட்டனும் கீழ் பட்டனும் மட்டும் பூட்டி வச்சிருக்கேன். இந்த ரெண்டு பட்டனையும் நீங்க இழுத்து பிடிச்சா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கறதுக்காக விரிவா சொல்றேன். ஆனா நீங்க பிராக்டிக்கலா செய்யும் போது உங்களுக்கு ஷார்ட் டைம் தான் ஆகும். இப்படி ரெண்டு பட்டனையும் இழுத்து நீங்க ரெண்டு கையில பிடிச்சிட்டு அப்படியே நீங்க தலைகீழ கவிழ்த்தீங்கன்னா நேரா விழுந்துரும் ஷர்ட். இப்படி விழுந்த பின்னால நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம், இது நேரா இருக்கா அப்படின்னு சொல்லி திரும்பவும் இந்த பட்டனையும் பிடிச்சு இழுத்தம்னா கரெக்டா அலைன் ஆயிக்கும். இப்ப நான் பேக் சைடு அயன் பண்றேன். எப்பவுமே அயன் பண்ணும் போது கொஞ்சம் தண்ணி தெளிச்சு அயன் பண்ணா ரொம்ப சுருக்கமானதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் ஷர்ட்டு அயன் பண்ண ஷர்ட்டை டெமோக்காக நல்லா கசக்கி வச்சு அயன் பண்றேன். ஸோ நான் தண்ணியெல்லாம் எதுவும் தெளிக்கல. இப்படி அயன் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. ஷர்ட் எப்படி மடிப்பாங்களோ அதே மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்க வேண்டியதுதான். ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு நம்ம இதை தனியா இப்போ அயன் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இந்த சைடு அயன் பண்ணிட்டு கையோட அப்படியே பார்த்தீங்கன்னா ஹேண்டோடைய இந்த சைடையும் அயன் பண்ணிடலாம். நம்ம அயன் பண்ணிட்டு அப்படியே திருப்பி வச்சு ஹேண்டோடைய இன்னொரு சைடையும் அயன் பண்ணிடலாம். இப்ப நம்ம யூஸ்வலா ஹேண்ட் எப்படி மடிப்போமோ அதே போல மடிச்சுக்கலாம். இப்ப இந்த சைடு எப்படி நம்ம மடிச்சோமோ அதே போல அந்த சைடையும் மடிச்சுக்கலாம். இப்போ நான் இந்த சைடு அதே போலவே அயன் பண்றேன். சோ இந்த ஹேண்டும் இப்படியே நான் அயன் பண்ணிக்கிறேன். திரும்பவும் ஹேண்டை திருப்பி வச்சு ஒரு வாட்டி நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பேக் சைடு நம்ம அயன் பண்ணியாச்சு, ஹேண்டும் அயன் பண்ணியாச்சு, அதே போல ஷர்ட்ல ஒரு ஹாஃப் அயன் பண்ணியாச்சு. இப்ப நம்ம இந்த ஷர்ட்டை அப்படியே மடிச்சு போடலாம். மடிச்சு போட்டா உங்களுக்கு ரெண்டு கையிலையும் இழுத்து பிடிச்சு பட்டனை வச்சதுனால அப்படியே ரொம்ப நீட்டா இருக்கும். சோ இப்ப நம்ம இந்த சைடு அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிட்டு அப்படியே நம்ம காலரையும் தேய்ச்சிக்கலாம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா காலர் மடிச்சுதான் இருக்கும், மேக்சிமம் காலர்ல சுருக்கம் இருக்காது, அதனால அதை லைட்டா அயன் பண்ணாலே போதும். இப்ப பாருங்க, இன்னும் இந்த ஒரு பார்ட் மட்டும்தான் பாக்கி. இப்படி தேய்ச்சிட்டோம்னா நமக்கு டைமும் சேவ் ஆகும், அதே போல தனியா மடிக்கவும் தேவையில்லை, அப்படியே நம்ம மடிச்ச மாதிரி இருக்கும். அப்புறமா நம்ம ஃப்ரண்ட் சைடும் காலரை நம்ம இப்படியே தேய்ச்சிக்கலாம். இந்த மெத்தட்ல நீங்க அயன் பண்ணி பாருங்க. 2 மினிட்ல ஒரு ஷர்ட்டை அயன் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் ஆஸ்க் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.